ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா சுச்சுவேஷனில் உங்களோட இந்தியாவில் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், குறைஞ்சிட்டே வருது, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு வ்ளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக். இது வந்து நார்த்தலா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் ஈலிங் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மூணு ஹில்ஸ் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கும் சம்மர் தான், நல்ல டெம்பரேச்சர் வந்து ஒரு 27 டிகிரிஸ் இருக்குது. ஸோ அதனால் சாட்டர்டே எதுவும் கண்டிப்பாக வந்து அஸ்வின் வந்து வீட்டில் இருக்கவே முடியாது அவனால். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல வாக் பண்ணுற மாதிரி ஒரு நடந்தே போய் நம்ம மேலேருந்து ரீச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹில்ஸ் தான், மூணு குட்டி குட்டி ஹில்ஸ் இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே அழகான ஒரு லேக், அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு வந்து நிறைய வந்து ஃபன் ஏரியா, அப்புறம் ப்ளே ஏரியாலாம் இருந்தது. ஃபன் ஃபேரும் பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இதெல்லாத்தையும் வந்து ஒரு அழகான ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு வந்து இங்கேருந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து நமக்கு வந்து நிறைய பிளேசஸ் வந்து தெரியும். இங்கேருந்து வெம்ப்லி தெரிஞ்சுது எங்களுக்கு, வெம்ப்லி ஸ்டேடியம் தெரிஞ்சுது ஈலிங்லேருந்து. அதே மாதிரி சவுத் ஹால், இந்த மாதிரி எல்லா பிளேசஸும் வந்து இந்த ஹில் டாப் போனதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கும். இது வந்து தான் சவுத் ஈஸ்ட்லேருந்து நம்ம பார்க்குற ஒரு வியூ இது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லைட் மாதிரி இருந்தது. இங்கே வந்து குட்டீஸ்லாம் நல்லா விளையாடலாம், அதுக்காகவே வந்து ஒரு பிளேஸ் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே. அதுவும் அழகாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மேப்லேருந்து பார்க்குறது வந்து உங்கள் அங்கேருந்து என்னென்னலாம் பிளேசஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க போட்டிருந்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து, லண்டனில் தான் இருக்குது. லண்டன்லேருந்து எங்களோட பிளேஸ்லேருந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 மைல் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வாக் பண்ணி, அதாவது ஈவன் சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கவங்க பக்கியோடு எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் வாக் பண்ணி அங்கே போகலாம். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இங்கே டாக்ஸ் வளர்ப்பாங்க, பெட்ஸ் வளர்ப்பாங்க, பெட்ஸையும் கூட்டிகிட்டு வரலாம், அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸில். மோஸ்ட்லி நிறைய பிளேசஸில் இந்த மாதிரி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸில் சில பிளேசஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த பிளேஸில் நல்லா அலோவ் பண்ணியிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறது தான் அந்த வெம்ப்லி ஸ்டேடியம், ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அது வந்து வெம்ப்லி ஸ்டேடியம். இங்கேருந்து தான் அந்த வியூ பாயிண்ட், அது ரொம்ப அழகாக இருந்தது இங்கேருந்து பார்க்குறதுக்கும். நீங்களே பார்க்கலாம் இவ்வளோ, அது ஒரு நல்ல ஒரு பச்சை பசேல்னு நம்ம பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. அஸ்வினும் நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்ல ஒரு வாக்கு இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு வந்து நாங்கள் மேலே பார்க்கும்போது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒன்று வந்தது. அது வந்து இவங்களோட ஏர்ஃபோர்ஸோட இந்த ஏர்க்ராஃப்ட் இது, அது வந்து அந்த டைமில் வந்தது. அது பார்க்குறது எல்லோரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, லேண்ட் ஆக போகுது பக்கத்துலேயே எங்கேயோ, அதனால சரி ஓகேன்னு டக்குன்னு அதையும் ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபன் ஃபேர் ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி இங்கே ஒரு ஃபன் ஃபேர். இது வந்து ஒரு 10 pounds கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 5-6 விளையாட்டு விளையாண்டுக்கலாம் அதில். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது இதில். அதுலேயும் வந்து நிறைய இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைங்கள உள்ளார விடலாம் அப்படின்ட்டு, அதுக்குள்ள என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த பங்கி ஜம்பிங் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது அஸ்வினுக்கு, அதனால் அந்த மாதிரியும் பார்த்தோம். இங்கே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் லண்டனில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ கார் பார்க்கிங்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி நம்ம எந்த இடம் போனாலும் அங்கெல்லாம் கார் பார்க்கிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இது வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு பார்க் ஒன்று இருக்குது, சில்ட்ரன் பார்க் ஒன்று இருக்குது, அதனால் அது பக்கத்துலேயே அழகாக கார் பார்க்கிங் நிறைய ஸ்பேசஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து விளையாடுறதுக்கு நிறைய குழந்தைங்க வந்தாங்க, விளையாடுறாங்க. இருந்தாலும் ஒரு டைமில் வந்து ஒரு 3 இல்லாட்டி 5 குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினுக்கு வந்து அது ரொம்ப ஹைட்டாக இருக்குதுன்னு போகிறது பயந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த பயம் போயிடுச்சு, அப்புறம் ஜாலியாக அது விளையாட ஆரம்பிச்சிட்டான். இங்கே வந்து நாங்கள் இது வந்து ஒரு ஹில்க்கு மேலே போய் ஏறலாம் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அது போயிட்டு வரத்துக்குள்ளார ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடி திருப்பி செகண்ட் ஹில் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினும் சேலஞ்ச் பண்ணி அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டார். இங்கே வந்து பக்கத்தில் இந்த சில்ட்ரன் பார்க் தெரியுது உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம் அங்கேருந்து தெரியுது. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு அந்த கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே நிறைய பேர் வந்து இன்றைக்கி பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்து எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு லைக் சம்மர் சீசனை வந்து மேக்ஸிமம் அவுட்டோர் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு நல்ல ஒரு விட்டமின் டி கிடைக்கும், அதனாலே வந்து சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற டைம்லலாம், வின்டர்லலாம். அதனால் இந்த டைம் வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க, வெளியில் தான் இருப்பாங்க.
அப்போ தான் வந்துட்டு அந்த இயர்க்கு தேவையான அந்த விட்டமின் டியை வந்து பண்ணலாம் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன் பாத் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு தான் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு 11 o'clock to 2 o'clock வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சம்மர் டைமில் வந்து சன் செட் ஆகிறதுக்கும் கிட்டத்தட்ட நைட் 9 o'clock 10 o'clock ஆகிடும். அந்த டைம் வரைக்கும் வந்து சன்செட் மீன் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் கார் பார்க்கிங் இதுக்கெலாம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கார் பார்க்கிங் அந்த அலோகேட்டட் ஏரியாஸில் கார் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் ஒரு நாள் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். அது பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் தான் இது. அதனால் அதை நாங்கள் ஷூட் பண்ணோம். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். டேக் கேர்.